எனக்கு மாலை அளிக்கிற கிராமத் தலைவர்களுக்கு எனது சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் எங்கள் கலைக்குடும்பத்தி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். குடிகாரம் பெத்த மகளே, அவனை எழுப்பி விடுப்பாங்க. அவனை மட்டும் பாத்திருக்கேன், என்ன வரா? நான் படுக்கிற ஆளுதான் பாப்பேன், படுக்காதால பார்க்கவே மாட்டேன். அப்படில வச்சு மந்திரம் உள்ள வச்சுக்கிட்டீங்க பிடிக்காரன். குடும்பத்துக்கு ஆகவே மாட்டான பழமொழி இருக்குது. ஆனா அந்த அந்த பழமொழி உனக்கு கிடையவே கிடையாது. உனக்கும் வத்திருச்சு, எனக்கும் வத்திருச்சு. அட்டியல் அப்படி அட்டிக்கிறாங்கப்பா. ஆமா, சும்மா டம்மு டம்முன்னு விழுகுது. இப்ப நான் ஆர்டர் எடுக்கற, நல்லா இருக்கிறீங்கல்ல? சரி சரி, நீ நல்லா இருக்கீங்களா? சரி, தாளக்கார ஏங்க அப்பா, உங்க எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னைய சந்திச்சாலும் உங்களுக்கு பெருமையா இருக்க இல்லையாப்பா? யாரு நீ எல்லாம்? யார நம்மளால நம்ம வந்து உடனே நம்பவே மாட்டேன் முதல்ல. ஆமா, அதனால பிடிக்கலன்னு வந்த மாதிரி ஆட தலைமை போட மாட்டிருக்கலாம். சபச்சவன் இருக்கு, அண்ணன் நொண்டி இருக்கு இன்னைக்கு. உனக்கு என்ன வசனம் பேசினாரு? ஒரு நகைச்சுவை நடிகர், ஒரு நகைச்சுவை மன்னன், என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும், சரிங்களா? பொம்பளை நாங்க நல்ல நல்ல சீரியலா பாக்குறோம். ஏன் பாக்குறோம்? அதனுடைய தன்மை என்னன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நந்தினி பாக்குறோம், நாகினி பாக்குறோம், நாதஸ்வரம் பாக்குறோம், நாங்க நல்ல நல்ல சீரியலா பாக்குறோம். நீ செங்கக்கல்ல செய்ய செல்ல வச்சிருக்க கருவக்காட்டுல வேற மொட்டை குண்டி படமா பாத்துக்கிட்டு கிடக்கிறியா? எடுபட்ட பயல, உன்னைய தூக்கி போட்டு ஊம குத்தா குத்துனா முதல்ல. பொம்பளைய பத்தி பேசாதுன்னு பல பபுள் கிட்ட நான் அறிவிச்சிருக்கிறேன், ஆனா கேட்கவே மாட்டேறாங்க. பொம்பளைதாமா இவங்க சொல்றாங்க, முதல்ல வண்டி நாங்க கைய போட்டோம்னா 40ல போகுதான், அப்புறம் மேல வச்சோம்னா 80ல ஏறுதான், அப்புறம் கீழே வச்சோம்னா 100ல போய் உன்னை 108 கொண்டுகிட்டு போகுதான். நாங்க வைக்கிறோம்ல, நீ எதுக்கு குடுத்துக்கிட்டு கிடக்குற மூலி முண்ட? குடுக்காம இருக்க வேண்டியதானே. அப்ப பொம்பளை எப்ப தடவுவா? நம்ம எப்ப காமிப்போம்? வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போதல் வெளியில இருந்துட்டு போகுது. அத்தாச்சிக்கு ஒரு ஓப்பு எடுக்கும், அத்தாச்சிக்கு போட்டதெல்லாம் போதும் முதல்ல. இப்ப மட்டும் ஓப்பு போடுறீங்க? உனக்கு ஓ மாமா வந்தா ஊ போடணும். நல்ல வேலை, என் பெண்கள், என் பெண்கள் வர்க்கம்னா எவ்வளவு அழகா உட்காந்துருக்காங்க. ஆம்பளைய பத்தி என்னைக்காவது நம்ம குறை சொல்லி இருக்கோமா? பொம்பளைய பத்தி மட்டும் ஏன் ஆம்பளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? உங்களை பெத்ததும் ஒரு தாய் தான், உங்களோட கூட பிறந்ததும் ஒரு பொம்பளை தான், நீங்க கட்டிக்கிட்டு குடும்பம் ஆட்டுறதும் பொம்பளை தான். அப்ப பொம்பளைய பத்தி பேசினா பப்புனுக்காரோட தம்பி அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்றீங்கள? அவங்க பேசணும்னா 32 பல்லுங்கன்னு அடிச்சுக்கிட்டு தெரியுது. அப்புறம் ஏன் பேச மாட்டாங்க? நீ வெளியில வாடா, ஓ வெண்ணை எடுக்கிறது எடுக்கிறதுதான், சரிங்களா? பிடிக்கற ஆரம்பிச்சிருவோமா? என்ன மாய்ச்சிருக்காரு? வர வர டான்சர் எல்லாம் விடாம பாத்துக்கிட்டு கிடக்குறீங்க. ராதாச்சரிய பாக்குறீங்க, மணிமேகலைய பாக்குறீங்க, சத்யாவ பாக்குறீங்க. ஒரு ஜாடைக்கு சரவணி மாதிரி இருக்க அப்படியே இருந்துட்டு போகுது. விழுந்த முதல்ல ஊர்ல எத்தனையோ சரவணங்க இருக்காது, அது அவங்க மட்டும் வேற என் புருஷன் ஆக முடியுமா? ஆமா, பிடிச்சிருவோமா? இறைக்காதமா ஐயே, மேட உயரமான மேடை, அது வேற மாதிரி தெரிய போகுது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, செத்தா உங்களுக்கு எனக்கு ஜெலையா வைக்க போறாங்க. சிவன் செஞ்ச ஓட்டை எவன் செஞ்ச? அடுத்தவன் சொத்து ஆளுக்கு நாள் குத்துட்டு போய்கிட்டே இருக்கும், சரியா? உலகத்துல இது மட்டும்தான் மனுஷனுக்கு மிச்சம், வேற நான் காமிக்க மாட்டேன். அந்த மாதிரி இனமே நான் கிடையாது.
சரியா, அப்படி மூடி வைக்கிறவரையும் பத்து பேர் இதுக்குள்ள என்ன இருக்கு என்ன இருக்குன்னு சுத்துவாங்க. அது என்னைக்குமே நமக்கு ப்ராப்ளம் தான். பதக்குன்னு திறந்து காமிச்சிட்டா இம்பிடித்தான் போயிருவாங்க. அது பிரச்சனை இல்லாத வாழ்வு முதல்ல, அதுல அறா குண்டி கத்தி முதல்ல. தீச்சட்டி கோயிந்தனா அத்தி மாமா குண்டி வத்தி மாமா மாமே மாமே தரணு Thank you.
மாமா
சார் எல்லாத்துக்கும் போட்டாச்சுங்க. பபுள் முத்துராஜன் நான் சந்திக்கணும், பேச வேண்டிய பேச்ச பேசலாம். என்ன பேசணும்? ஏன் அமைதியா உட்காந்துருக்கியா? பொம்பளை பத்தி பேசலாமா முதல்ல? யாராவது சப்போர்ட் பேசுறீங்களா? பொம்பளை எல்லாம் நீங்க பீ தொடச்ச குச்சி வேற நினைச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. ஆனா முத்துராஜ் வெளியில வா. இங்க மிருங்க வாசிக்கும் சேதராசன் அவர்களுக்கு அண்ணன் ராமர் அவர்கள் 20 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பு அன்புள்ளத்திற்கு தம்பி சேதராசன் சார் நன்றி நன்றி. வணக்கம். எதுக்கு அவங்களுக்கு அன்பளிப்பு? நீ சொன்ன சதியை எப்படி வாய்ச்ச? அப்ப எனக்கு தானே அன்பளிப்பு கொடுக்கணும். இந்த அன்பளிப்பு உனக்கு தாண்டா. அப்ப ஏறிக்கிட்ட அங்க குடுக்குறியா? உன ஊம குத்தா குத்துனா தாத்தா முதல்ல இல்ல கேக்குறேன். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல. பொண்ணுதான் தெரியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.